ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்ல அப்பாச்சி RR310 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேடு மோட்டார் சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த RR310 ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக உங்களுக்கு RR200 அப்படிங்கிற ஒரு நியூ செக்மெண்ட்டை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா வந்து டிவிஎஸ் இருக்காங்க. ஸோ இந்த RR200 என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ப்ரைசிங் ரேஞ்ச் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க, ஸோ என்னெல்லாம் வந்து இதில் கொடுப்பாங்க, இல்லை RR200 அப்படிங்கிற பைக் வருமா வராதா அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த RR200 அப்படிங்கிற பைக் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டுக்கு வரலாமா, இல்லை வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த அப்பாச்சி RR200 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கான்செப்ட் தாங்க. ஆனால் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் RR மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னாலும் சரி, பஜாஜ் RS200 அண்ட் R15, அதாவது யமஹாவோட R15 வெர்ஷன் 4, R15M அண்ட் உங்களுக்கு RC மாடல் KTMல, இல்லாட்டி சுசுகியில் ஜிக்ஸர் SF, எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 to 200 cc இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் பைக்ஸ் தான் நல்ல சேல் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த அப்பாச் RR310 அப்படிங்கிற இந்த 310 cc பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடடுங்க. அதாவது பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மோட்டார் சைக்கிள், அது வந்து எனக்கு வந்து ரேசிங் பைக்காக வேணும், சிட்டிலையும் நல்லா யூஸ் பண்ணணும் அண்ட் ஹைவேலையும் தாறுமாறான ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் போனாலும் சரி தாறுமாறான கம்ஃபர்டபுள் இருக்கணும் அண்ட் ரைடிங் பொசிஷனும் வந்து சூப்பராக இருக்கணும், மைலேஜ், டாப் ஸ்பீடு, பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RR310 இருக்குது. ஆனால் என்ன ஒன்று இல்லை அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இல்லை. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து BMW கொலாபரேஷனில் ஒரு மேக் பண்ண ஒரு டிவிஎஸ் அண்ட் BMW கொலாபரேஷனில் மேக் பண்ண ஒரு பைக் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த பைக்கோட இன்ஜின் மட்டும் கிடையாது, இந்த பைக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து BMWவோட அந்த ஒரு கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பைக். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட காஸ்ட்டும் வந்து அதிகம்தான். அண்ட் ஆல்சோ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் இது எல்லாமே வந்து ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 cc வரும்போது மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த RR200 இல்லாட்டி RR310 ஒரு ஃபுல் பார் என்ன அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரைடரோட அந்த ஒரு பொஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அக்ரஸிவான பொஷனாக இருக்கும். டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுக்க போகிறாங்க அண்ட் தென் உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. RR200 பார்த்திங்க அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ் வந்துட்டு ரொம்ப தாறுமாறாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரே மோட்டார் சைக்கிள் இந்த RR310 தான். அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைடிங் பொசிஷன் அந்த ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் RR200 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து கண்டிப்பாக இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டுக்கு தேவைங்க. அதுவும் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னும் போது RR200 அப்படிங்கிற பைக் வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து காஸ்ட் வைஸ் இல்லாட்டி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 197.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் 6-speed கியர் பாக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட பார் வந்து 20.5 horsepower அண்ட் பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 17.25 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 140+ போகும். ஸோ அப்படி இருக்கும்போது 5-speed கியர் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் இருக்கும், உங்களால் வந்துட்டு அந்த வைப்ரேஷனை ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆனால் 6-speed கியர் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் தாங்க ரொம்பவே முக்கியம், வெர்டிகல் கிளஸ்டர். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான். ரைடிங் மோட்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ், அர்பன் அண்ட் ரெயின் மோட் அப்படிங்கிற மூணு ஒரு ரைடிங் மோட்ஸ் கொடுக்க போகிறாங்க. GTT டெக்னாலஜி இருக்க போது, கிளைட் த்ரூ ட்ராக்டைல் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 270mm சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 240mm சிங்கிள் டிஸ்கும் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி இதில் ஸ்டாண்டர்டாக டியூவல் சேனல் ABS தான் கொடுக்க போகிறாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் எதிர்பார்க்காத ப்ரைஸ் தான், 1,80,000 1,60,000 to 1,80,000க்குள்ள இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக்கும் கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க.
ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 200 சிசி செக்மெண்ட்டில் வந்தால் என்ன மாதிரியான ஒரு ரெவல்யூஷனரியை இந்தியாவில் கிரியேட் பண்ணும், இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டுக்கு நிறைய பைக்ஸ்க்கு வந்து ரைவலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி R15 version 4 இருக்கட்டும், RS 200, அப்பாச்சியோட பஜாஜோட RS 200, அப்புறம் ஜிக்ஸர், சுசுகியோட ஜிக்ஸர் SF, இந்த மாதிரி நிறைய பைக்ஸ்க்கு ஒரு பெரிய ரைவலாக இருக்கும். ஸோ இந்த RS 200 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்டே சொல்கிறேன், விட்டுறேன். ஸோ வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. இந்த வீடியோ இந்த பைக் வந்து வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்காது, தேவையில்லாத ஒரு பைக்கில் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு, வேறு ஏதாவது பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.